பிக் பாஸ் நிகழ்ச்சியில தன்னோட குழந்தைத்தனமான நடவடிக்கையின் மூலமா எல்லாரோட மனசையும் கவர்ந்தாங்க ஓவியா. இதனால ஓவியாவுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்களும் உருவானாங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் இப்போ எலிமினேட் ஆன ஜூலி, இப்போ இருக்கிற காயத்ரி, இவங்க எல்லாமே சேர்ந்து ஓவியாவை அள வச்ச போதும், அவங்கள தனிமைப்படுத்தின போதும் ஓவியா ஆர்மி, ஓவியா பேரவை அப்படின்னு தொடங்கி ஓவியாவுக்கு ஆதரவாகவும் காயத்ரி ஜூலி ஆகியோருக்கு எதிராகவும் சோஷியல் மீடியாஸ்களில் நெட்டிசன்கள் தங்களோட கருத்துக்களையும் மீம்ஸ்களையும் பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ஓவியாவுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக அவங்களே இந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளியேறியிருக்காங்க. இந்த சூழலில் பரணியும் ஓவியாவும் வெளியே போகிறதுக்கு தானும் ஒரு காரணம் அப்படின்றத உணர தொடங்கியிருக்காங்க ரைசா. அது மட்டும் இல்லாம அதை நினைச்சு கண்ணீரும் விட்டுருக்காங்க ரைசா. இப்போ சக்தி, காயத்ரி, ஆரவ் இவங்களோட தவறுகளை புரிஞ்சுக்கிட்ட மெச்சூரிட்டியா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால ரைசா ஆர்மி, ரைசா நேவி இதெல்லாம் தொடங்கிடலாமா அப்படின்னு நெட்டிசன்கள் வேடிக்கையா இணையதளத்துல தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை ரைசாவோட இந்த நடவடிக்கை தொடர்ந்து ரசிகர்களோட மனசை கவர்ந்தா நெட்டிசன்கள் ரைசாவுக்கும் ஆதரவு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இருந்தாலும் இந்த சூழல் ஓவியா இல்லையேப்பா அப்படின்னு நீங்க நினைச்சு ஃபீல் பண்றதும் புரியுது. என்ன பண்றது, ஓவியா திரும்பி வருவாங்கன்னு நம்மளாம் நம்பலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய நியூஸ் நீங்க தெரிஞ்சுக்க நெட் டிவி 5க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.